2018ல மட்டும் உலகத்தில் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக எத்தனை பிக்சர்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1 பில்லியன், இல்லை 1 ட்ரில்லியன், இல்லை 50 ட்ரில்லியன், இல்லை 1 குவாட்ரில்லியன்? உலகத்தில் மொத்தம் 7.6 பில்லியன் மக்கள் இருக்காங்க. இதில் 43% மக்கள் கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. இதில் இவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட மொத்தம் 1.2 ட்ரில்லியன் பிக்சர்ஸ் வருது. இதனால் நம்ம 1 ட்ரில்லியன்றத ஓரளவுக்கு கரெக்டான கெஸ்ஸாக வச்சுக்கணும். 1.2 ட்ரில்லியன்றது எவ்வளோ பெரிய நம்பர்! இதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம ஃபோனில் இருக்க எத்தனை பார்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்குன்றது நம்மளுக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியாதுன்னா வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த சிஸ்டமை சப் சிஸ்டம்ஸாக பிரிச்சுட்டு ஒரு லேஅவுட்டில் வச்சு பார்த்தோம்னா நல்லா புரியும். முதல்ல நம்ம கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுன்னு சொல்கிறதுக்கு ஒரு இன்புட் வேணும். டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவை தொடுறது மூலமாக நம்ம இந்த இன்புட்டை கொடுப்போம். நம்ம தொடுற இடத்துல கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆன அந்த இடத்தோட லொக்கேஷனை மெஷர் பண்ணி இன்புட் சிக்னலாக சிபியூக்கு அனுப்பும். சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ரேம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. சிபியூ தான் ஸ்மார்ட் ஃபோனோட மூளை. இங்கே தான் எல்லா கணக்கும் நடக்கும். ரேமை குறைந்த நேர ஞாபக சக்தின்னு வச்சுக்கலாம். இதில் ஸ்டோரேஜுக்கு சாலிட் ஸ்டேட் டிரைவை காட்டியிருக்காங்க. நம்ம கேமரா ஆப்பை திறக்கும் போது சாலிட் ஸ்டேட் டிரைவில் இருக்க கேமரா ஆப்போட ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ரேமுக்கு போகும். ரேம்ன்றது குறுகிய கால மெமரி. நம்ம ஸ்மார்ட் ஃபோனை ஒன்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணோன்னா இந்த ரேமில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் அழிஞ்சிடும். இதனால தான் எல்லா ஃபைல்ஸையும் ஹார்ட் டிஸ்க் இல்லைன்னா SSDல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் கேமரா சாஃப்ட்வேர் ரேம்லேருந்து சிபியூக்கு போயிடுச்சுன்னா கேமரா ஆக்டிவேட் ஆகிடும். லைட் சென்சார் ஒளியோட அளவையும் லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர் கேமராவுக்கு முன்னாடி இருக்க பொருளோட தூரத்தையும் கணக்கு பண்ணும். இந்த அளவீடுக்கு ஏற்ப சிபியூவும் சாஃப்ட்வேரும் எலக்ட்ரானிக் ஷட்டர் கிட்ட ஒளியை உள்வாங்கிக்கிற அளவை குறைச்சிக்க சொல்லும். முன்னாடி இருக்க பொருளை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக மினியேச்சர் மோட்டார் கேமராவோட லென்ஸை முன்னுக்கும் பின்னுக்கும் தள்ளி சரி செஞ்சுக்கும். கேமராவில் விழுற படம் உடனே எல்இடி டிஸ்பிளேக்கு போகும். ஃபோட்டோ எடுக்கிற சரௌண்டிங்ஸை லைட் பத்தலைன்ற போது நம்ம எல்இடி லைட்டை யூஸ் பண்ணி இலுமினேட் பண்ணிக்கலாம். நம்ம கிளிக் பண்ணி கேமராவை ட்ரிகர் பண்ணுறது மூலமாக படம் ஸ்டோரேஜில் பதிவாகிடும். நம்ம ஸ்க்ரீன்லேயும் தெரியும். இந்த சிப்பை பார்த்திங்கன்னா சிட்டியோட ஏரியல் வியூ மாதிரி இருக்கும். இதுக்குள்ள நிறைய காம்ப்ளெக்ஸ் காம்போனன்ட்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம பவர் சப்ளை பற்றியும் ஒயர்ஸை பற்றியும் பார்க்கலாம். எல்லா காம்போனன்ட்ஸுக்குமே எலக்ட்ரிசிட்டி தேவை. இது பேட்டரி மூலமாகவும் பவர் ரெகுலேட்டர் மூலமாகவும் வருது. ஒயர்ஸ் மூலமாக நம்ம எலக்ட்ரிசிட்டி அனுப்புவோம். சம்டைம்ஸ் செப்பரேட் ஒயர்ஸ் மூலமாக ரெண்டு காம்போனன்ட் கம்யூனிகேட் பண்ணிக்கும். இதை நம்ம பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட் இல்லைனா PCBன்னு சொல்லுவோம். இதில் தான் சிபியூ ரேம் SSD எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சிப்பெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹைடெக்காக தெரியலாம். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நிறைய சிக்கலான ஒயர்ஸை ஒரு சிங்கிள் போர்டில் பிரிண்ட் பண்ணி அதோட காம்போனன்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் சிஸ்டம் டயக்ராம். இதில் நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா காம்போனன்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பேசிக்காக இது வரைக்கும் போதுன்றதுனால இதோட நிறுத்திட்டோம். சிஸ்டம்ஸ்லேயே ஒட்டிங்க இருக்குது. இப்போ இதை நம்ம மனித உடம்புக்கூட ஒப்பிட்டு மனித உடம்புக்கும் இந்த சிஸ்டம்ஸ்க்கும் இருக்க ஒற்றுமை என்னன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிபியூ தான் எங்கள் பிரெயின், அதாவது மூளை மாதிரி. இங்கே தான் ப்ராப்ளம் சால்விங்கெல்லாம் நடக்கும். ரேம் தான் ஷார்ட் டேர்ம் மெமரி, அதாவது குறுகிய கால நினைவாற்றல். ரெண்டு வேறுபட்ட பொருட்களில் இப்படி ஒரு ஒற்றுமையை பார்க்கறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல? மனுஷனுக்கு நர்வ்ஸில் இருக்க செல்ஸ் மூலமாக ஹை ஸ்பீட் சிக்னல்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடிக்கு போதும். அதுவே இங்கே எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் மூலமாக சிக்னல்ஸ் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ்க்கு போகுது. ரெண்டுமே ஹை ஸ்பீட் சிக்னல்ஸ் தான் அனுப்புது. ஆனால் என்ன, ஒன்று காப்பரில் செஞ்சது, இன்னொன்று செல்ஸால் உருவானது. ஹார்ட் டிஸ்க், சாலிட் ஸ்டேட் டிரைவ், ரேமில் இருக்க அளவுக்கு மெமரி நம்ம மூளையிலையும் இருக்குது. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இந்த கேமராலாம் வேலை பார்க்குதுன்ற இந்த ஒரு கேள்விக்கு முன்னாடி பல கேள்விகள் இருக்குது. இந்த பல கேள்விகளுக்கு பின்னாடியும் ஒரு காம்போனன்ட் பதிலாக இருக்குது. இந்த ஒவ்வொரு காம்போனன்ட்லேயும் வரலாறு, செயல்முறை, வருங்கால முன்னேற்றம்னு பல கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வரப்போகிற வீடியோவில் ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக பார்க்கலாம். கேமரா எப்படி வேலை செய்யுதுன்றதை மட்டும் இந்த வீடியோட ரிமைனிங் போர்ஷனில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.
கேமராவை பற்றி நம்ம நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனித கண்களை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கார்னியா தான் கண்களோட வெளிப்புற லென்ஸ். இது பெருமளவு லைட்டை உள்வாங்கிக்கிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நம்ம கண்களுக்கு உள்ளே போகிற லைட்டை இந்த ஐரிஸ் கம்மி பண்ணுது. உள்ளே இருக்க லென்ஸ் லென்ஸ் மசிலால் அதோட ஷேப்பை மாற்றிக்கிட்டு லைட்டை பெண்ட் பண்ணி ரெட்டினாவில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஃபோக்கஸ்டு லைட் கண்ணுக்குள்ளே இருக்க ரெட்டினாவில் விழும். இங்கே கட்டங்கட்டமாக இருக்க ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் வர லைட்டோட ஃபோட்டான்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த அவுட்புட் சிக்னல்ஸை பிரெயினுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அனுப்பும். ராட் செல்ஸால் விசிபிள் லைட்டோட எல்லா கலரையும் அப்சர்வ் பண்ண முடியும், ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அவுட்புட்டை கொடுக்கும். மூணு விதமான கோன் செல்ஸ் ரெட் கிரீன் ப்ளூ அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கலரில் அவுட்புட்டை கொடுக்கும். நம்ம கண்ணுக்கு உள்ளே இருக்க மூணு விதமான கோன் செல்ஸால் ரெட் கிரீன் ப்ளூன்ற மூணு கலரை மட்டும்தான் உள்வாங்கிக்க முடியும்னா நம்மளால் எப்படி இந்த மேலே இருக்க விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரமாக பார்க்க முடியுதுன்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். இதுக்கு ரெண்டு பகுதியாக ஆன்சர் சொல்லலாம். ஒவ்வொரு ரெட் கிரீன் ப்ளூ கோன் செல்லும் ஒரே கலரையோ ஒரே வேவ் லென்த்தையோ அட்ராக்ட் பண்ணாமல் அந்த கலரோட ரேஞ்சில் இருக்க மொத்த வேவ் லென்த்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ ப்ளூ எடுத்துட்டிங்கன்னா அது பர்பிள் கலர் வேவ் லென்த்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும், ஆக்வா கலர் வேவ் லென்த்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம கண் லைட்டோட ஒரே வேவ் லென்த்தை மட்டும் உள்வாங்கிக்காது, அட்மாஸ்பியரில் மிக்ஸ் ஆகிருக்க எல்லா வேவ் லென்த்தையும் உள்வாங்கி அது ஒரு புது கலராக தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சூப் எடுத்துப்போமே, இப்போ நம்ம சூப்பில் போடுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்க்கும் அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது, தனி கலர் இருக்குது. ஆனால் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம போட்டு அதை சமைச்சு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த சூப் ஒரு தனி கலரில் தனி டேஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்க எல்லா கலர்ஸும் ஒன்று சேர்ந்து புது கலர்ஸை உருவாக்கும். இந்த வீடியோவில் நீ ஸ்மார்ட் ஃபோன் எப்படி ஃபோட்டோ எடுக்குன்றதை பற்றியெல்லாம் சொல்கிறதா சொன்னேன், இப்போ என்ன தேவையே இல்லாமல் நீ கண்ணை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்குன்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு சிஸ்டம்குள்ளேயும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. கேமராக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா செட் ஆஃப் லென்சஸ் இருக்கும். இது நம்ம மினியேச்சர் மோட்டர் மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணி வைட் ரேஞ்ச் ஆஃப் லைட்டை ஃபோக்கஸ் பண்ணுவோம். எலக்ட்ரானிக் ஷட்டர் மூலமாக நம்ம கேமராவில் வந்து விழுற ஒளியோட அளவை கண்ட்ரோல் பண்ணுவோம். கேமராவோட பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா மேசிவ் கிரிட் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் லைட் சென்சிட்டிவ் ஸ்குவேர்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த கிரிட்டையும் கிரிட் பக்கத்தில் இருக்க சர்க்கியூட்டரையும் இமேஜ் சென்சார்னு சொல்லுவாங்க. அந்த கிரிட்டில் இருக்க ஒவ்வொரு லைட் சென்சிட்டிவ் ஸ்குவேரையும் தான் நம்ம பிக்சல்னு சொல்லணும். ஒரு 16MP கேமராவில் 16 மில்லியன் டைனி லைட் சென்சிட்டிவ் ஸ்குவேர்ஸ் இருக்கும். இதை தான் நம்ம 16 MP கேமரான்னு சொல்கிறோம். ஆக்சுவல் சென்சாரோட ஜூம்டு இமேஜை பார்க்கலாம். இன்னும் ஜூம் பண்ணப்பட்ட ஒரு பிக்சலோட கிராஸ் செக்ஷனை பார்க்கலாம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிக்சல் மேலேயும் மைக்ரோ லென்ஸையும் கலர் ஃபில்டரையும் வச்சுருப்பாங்க. மைக்ரோ லென்ஸ் மூலமாக அந்த லைட் தெளிவாக ஃபோக்கஸ் ஆகி கலர் ஃபில்டர் மூலமாக அந்த ரேஞ்ச் ஆஃப் லைட் மட்டும் ஃபில்டர் ஆகி பிக்சலுக்குள்ளே போகும். இந்த ஹைலைட்டட் ஜோன் தான் ஆக்சுவல் கலர் சென்சிட்டிவ் ரீஜியன். இதை தான் ஃபோட்டோ டயோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோ டயோட்ஸ் சோலார் பேனல்ஸ்க்கு சிமிலராக தான் ஒர்க் பண்ணும். சோலார் பேனல்ஸ் ஃபோட்டான்ஸ் அப்சர்வ் பண்ணி அந்த அப்சர்வ்ட் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றும். இதோட பேசிக் மெக்கானிசம் என்னென்னா, ஃபோட்டான் பிஎன் ஜங்ஷன் டயோட் அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரிக் டயோட்டில் படும்போது பிஎன் ஜங்ஷன் டயோடில் இருக்க ஆட்டமோட எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போயிட்டு ஆட்டமை விட்டு வெளியே போயிடும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்க எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா எனர்ஜியை லைட் எனர்ஜியாக கொடுத்துட்டு திரும்பி ஆட்டம் கூட ரீகம்பைன் ஆகிடும். ஆனால் இங்கே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால எலக்ட்ரானால் திரும்பி வர முடியாது, ஆட்டமை விட்டு வெளியே போயிடும். இதே மாதிரி நிறையா ஃபோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் வெளியே அனுப்பும்போது அங்கே கரண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் உருவாகும். இந்த கரண்ட்டை நம்மளால் அளவிட முடியும். இங்கே மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இதுவே சோலார் செல்ஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கரண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 16 மில்லியன் டைனி லைட் சென்சிட்டிவ் சர்க்கியூட்ஸ் நம்ம கேமராவோட இமேஜ் சென்சாரில் இருக்குது. இதுவே மனுஷங்களோட கண்ணில் பார்த்தீங்கன்னா 126 மில்லியன் அதாவது 126 மில்லியன் லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் இருக்கும். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஈகல் அதாவது கழுகோட கண்ணில் இருக்க லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் மனுஷனோட கண்ணில் இருக்க லைட் சென்சிட்டிவ் செல்ஸை விட 5 மடங்கு அதிக டென்சிட்டியோடு இருக்கும். இது நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தெரியலாம், ஆனால் வருங்காலத்தில் இதுக்கும் மேலே வளர்கிறதுக்கான வழி இருக்குது.
இந்த 16 million லைட் சென்சிட்டிவ் ஸ்குவேர்ஸில் ஒவ்வொரு லைட் சென்சிட்டிவ் ஸ்குவேரோட வேல்யூ ரீட் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் சர்க்கியூட் போர்ட்ஸ் இந்த டயோடுக்கு பின்னாடி இருக்குது. இந்த கிரிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு மோஸ்ட் காமன் மெத்தடானா ரோ பை ரோ. குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ரோவை தான் அனலாக்லேருந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணும். ஒரு ரோவில் இருக்க வேல்யூவை ரீட் பண்ணுறதுக்காகிற டைமை ரோலிங் எலக்ட்ரானிக் ஷட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ தான் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி சென்சாரோட சென்சிட்டிவிட்டியை டர்ன் ஆஃப் பண்ண முடியும். அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அங்கே உருவாகியிருக்க எலக்ட்ரான்ஸை 0 to 4095 ரேஞ்சுக்குள்ள டிஜிட்டல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணும். இந்த வேல்யூ 12-bit மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிடும். ஒன்ஸ் 2998 அதாவது 2998 ரோஸில் இருக்க 16 million வேல்யூஸும் பதிவாகிடுச்சுன்னா இந்த இமேஜ் ப்ராசஸிங்காக சிபியூக்கு போயிடும். நம்ம இப்போ கொஞ்சம் ஆழமாக பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பின்னாடி போய் இப்போ இந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னா, மனுஷன் கண்ணுக்கும் சரி கேமராஸ்க்கும் சரி மொத்தம் 3 கலர் சென்சார்ஸ் தான் இருக்குது. ரெட், க்ரீன், ப்ளூ. இந்த யூனிவர்ஸில் நிறையா கலர்ஸ் இருக்கும்போது மனுஷனுக்கும் சரி கேமராஸ்க்கும் சரி ஏன் இந்த 3 கலர் சென்சார்ஸ் மட்டும்தான் இருக்குது? இவ்வளோ பெரிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் எக்ஸ்ரேஸ், ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ் எல்லாமே ஃபோட்டான்ஸ் தான். ஆனால் நம்ம கண்ணுக்கும் சரி ஸ்மார்ட் ஃபோன் கேமராஸ்க்கும் சரி ஏன் இந்த குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆஃப் ஃபோட்டான்ஸை மட்டும் டிடெக்ட் பண்ண முடியுது? ஏன் மற்ற ரேஞ்சில் இருக்க ஃபோட்டான்ஸை டிடெக்ட் பண்ண முடியல? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் நம்ம எர்த்லேருந்து பார்க்குற சன்லைட்டில் தான் இருக்குது. இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்டு தான் சன் எமிட் பண்ணுது. இதில் ஒய் ஆக்சிஸ் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் லைட் எமிட்டட், எக்ஸாக்சிஸ் வந்து வேவ் லென்த் ஆஃப் லைட் இல்லை கலர் ஆஃப் லைட். சன்லைட் அட்மாஸ்பியருக்கு உள்ளே போகும்போது ஸ்பெக்ட்ரம் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஏன்னா இதிலிருந்து குறிப்பிட்ட வேவ் லென்த் ஆஃப் லைட்ஸை நம்ம அட்மாஸ்பியரில் இருக்க ஓசோன், ஆக்சிஜன், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த குறிப்பிட்ட லைட் ஸ்பெக்ட்ரம்லேயே நம்ம உயிர் வாழ்கிறதுனால அந்த காலத்தில் தோன்றின உயிரினங்களுக்கு இந்த லைட் ஸ்பெக்ட்ரம்க்கு ஏற்ற மாதிரியே ஃபோட்டோ சென்சிட்டிவ் செல்ஸ், லைட் ரிசெப்டர்ஸ்லாம் வளர்ந்துச்சு. பல லட்சம் வருஷமாக மனுஷன் வளர்ச்சி அடைஞ்சப்பறம் கூட இந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மனுஷனோட ஃபோட்டோ ரிசெப்டிவ் செல்ஸ் இருந்துச்சு. இதனால தான் நம்ம கண்களை அடித்தளமாக வச்சு உருவான கேமராஸ்லையும் இதே லைட் சென்சார்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கண்களால் இந்த லைட் ஸ்பெக்ட்ரமை மட்டும்தான் பார்க்க முடியும். கிரிட்ல இருக்க கலர் ஃபில்டரில் நம்ம வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, கடைசியில் வர இமேஜ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்னொரு வேடிக்கையான ஃபேக்ட் என்னென்னா, நம்ம ஃபோனோட டிஸ்பிளேயில் பார்த்தாலும் இதே ரெட், க்ரீன், ப்ளூ கலரில் தான் பேலட் இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்க போகிறேன். இதுக்கான வீடியோ கண்டுபிடிச்சி வைங்க. பிக்சல் அரேயில் ஏன் மற்ற கலரை விட க்ரீன் கலர் 2 மடங்கு அதிகமாக இருக்குது? செடியெல்லாம் பச்சையாக இருக்கிறதா நினைக்கிறீங்களா, இல்லை ஸ்டாப் லைட்ஸில் க்ரீன் லைட் தான் மற்ற லைட்டோட பிரைட்டாக தெரியுதுன்றனாலையா? வேறு கிரகத்தில் இருக்க பிளானட்டோட ஸ்டார்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் லைட் ஸ்பெக்ட்ரம் எமிட் பண்ணால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? அந்த அட்மாஸ்பியரில் டிஃப்ரெண்ட் கேஸஸ் இருந்தால் இன்னும் எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அடுத்து என்ன டாபிக் பண்ணலான்னு சொல்கிறீங்களோ அதை கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். இந்த வீடியோ புரியலைன்னா 3 to 4 times திரும்பி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தப்பறம் கேமரா எப்படி வேலை செய்யுதுன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் டைம் செல்ஃபி எடுக்கும்போது இந்த கான்செப்ட்ஸ்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகிடும். இனிமே வர வீடியோஸில் நம்ம செல்ஃபோன் எப்படி வேலை செய்யுதுன்றதை நூக் அண்ட் கார்னர் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.